கல்வி மையம் தற்கு இடமும் வழங்கி தனக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்த திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் அவருடைய திரு ஞானசேகரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இல்லந்தேடி கல்வி மையம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்தது. எப்படிலாம் எப்படி கொண்டு வர போறோம், என்ன பண்ண போறோம், எதுவுமே தெரியல. நீங்க ஆரம்பிங்க, ஆளை தேடுங்க, கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரே இது. சரி, நாங்களும் இதில் பதிவு பண்ண சொல்லும் போது முதல்ல வந்து பாலிகா வந்து பதிவு பண்ணவே இல்லை. ரொம்ப லேட்டா பாலிகா வந்து பதிவு பண்ணது. இதில் சரண்யா ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணியாச்சு. சர ஒரு 10 பேர் போய் டெஸ்ட் எழுதினாங்க. திருப்பி பார்த்தா கொஞ்சம் ரிசல்ட் வரல. இந்த மாதிரி பயங்கர ப்ராப்ளமா இருந்து திருப்பி இந்த ரிசல்ட் வந்தது. பாலிகா பண்ணி வராம இருந்து இந்த மாதிரி, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆளை பிடிக்கணுமேங்கிறதுதான் எனக்கு ஒரு இது. ஏன்னா அந்தந்த இடத்துல அவங்க இருந்தா, அந்த எடுக்கிற ஆளுங்க இருந்தா தான் நேச்சரா இருக்கும். அங்கேருந்து வடைக்காட்டில் உள்ள பிள்ளைங்களை வந்து இங்கே எடுத்தா சரியா வராது அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப மன உளைச்சலா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம தோரங்குச்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் இல்லாம அந்தந்த சென்டர் நடந்துட்டு இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப மன திருப்தி. எந்த குறைபாடுகளும் இல்லாம, எந்த இதுவும் இல்லாம எல்லா சென்டருமே நல்லா நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் இந்த 2 சென்டரும் வந்து ரொம்ப ரெண்டு பேருமே இருந்து போடாம டெய்லி வந்துடணும். உங்களை கூப்பிட்டு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. தினம் போய் கூப்பிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து பண்ணணும் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லாம தினம் எல்லா பிள்ளைகளும் நீங்க வந்துடணும். உங்களுக்கு எந்த டைம் சொல்லி இருக்காங்களோ அந்த டைமுக்கு வந்து கரெக்டா இதை படிக்கணும். இங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வீட்லயும் போய் படிக்கணும். ஏன்னா இப்ப ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்கு. லாக்டவுனா இருக்கிறதுனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில நாங்க இருக்கோம் இல்லையா. டீச்சர்ஸ்னால ஆன்லைன் கிளாஸுக்கு யாருக்குமே எந்த இதுவுமே இல்லை. பாதி பேர் ஆன்லைனுக்கு வரமாட்டேங்கிறாங்க கிளாஸ் எடுத்தாலும், எந்த இதுவுமே இல்லை. அதனால பிள்ளைங்க உங்க கையில இருக்கு. இங்க இந்த 2 மணி நேரம் நீங்க கத்துக்கிறது தான் இந்த வருஷத்துக்கு ஒரு இது. அதனால யாருமே லீவ் போடாம வந்து இருந்து படிச்சு படிக்கணும். நல்லா படிச்சு இன்னும் இப்ப நம்ம இந்த மே மாசம் வரைக்கும் இந்த கோர்ஸ் இருக்கும். இந்த மே மாசம் முடியும் போது இன்னும் நிறைய போட்டிகள் வச்சு இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு பிரைஸ் எல்லாம் இல்லையா. இப்ப கம்மியா போட்டியெல்லாம் வச்சிருந்தோம் வச்சிருக்கோம். ஒரு திடீர் ஏற்பாடா பண்ணதுனால இது ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா திருப்பி நம்ம வந்து இந்த விழா முடியுற அந்த உங்க இந்த இது முடியும் போது நல்ல உங்களுக்கு இன்னும் நிறைய போட்டிகள் வச்சு நிறைய பிரைஸ் நான் கலெக்ட் பண்ணி நல்ல பெரிய பிரைஸா டீச்சர் உங்களுக்கு வாங்கி தரேன். புரியுதா? அதுக்கு எல்லாருமே நல்லா செய்யணும், நல்லா படிக்கணும். சரியா படிப்பீங்களா? இதே மாதிரி லீவ் போடாம வந்து கலந்துக்கணும். இன்னும் நிறைய போட்டி உங்களுக்கு இன்னும் என்னென்ன போட்டி உண்டோ அத்தனை